எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி இன்று பதிலளிக்கிறார் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. இந்த தீர்மானத்தின் மீது நேற்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான எதிர்க்கட்சிகளின் விவாதத்திற்கு பிரதமர் மோடி இன்று பதிலளிப்பார் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் அறிவித்தார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக மக்களவையில் விளக்கம் அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில முதலமைச்சரை மாற்ற முடியாது என திட்டவட்டமாக கூறினார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக இருந்ததாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் அமளியை மட்டுமே விரும்புவதாகவும் குற்றம் சாட்டினார். மணிப்பூரில் இன மோதல்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்வதாகவும் இதனை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவது வெட்கக்கேடானது எனவும் குறிப்பிட்டார். சுமார் 2 மணி நேரம் அமித்ஷா பேசிய பிறகு மணிப்பூரில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராகுல்காந்தி ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பெண் எம்பிக்கள் மக்களவை சபாநாயகரிடம் முறையிட்டுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது பேசிய ராகுல்காந்தி மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கடுமையாக சாடினார். தனது உரையை முடித்துவிட்டு மக்களவையை விட்டு வெளியேறியபோது அவரை பார்த்து பாஜக எம்பிக்கள் முழக்கமிட்டதாகவும் அவர்களை நோக்கி ராகுல் பறக்கும் முத்தம் கொடுப்பது போல சைகை செய்ததாகவும் பாஜக பெண் எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் முறையிட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் பறக்கும் முத்தம் கொடுத்த விவகாரத்தில் ராகுல்காந்தி பெண்களை அவமதிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்போது தனது உரையை நிறைவு செய்த பிறகு ராகுல்காந்தி பறக்கும் முத்தம் கொடுத்த விவகாரம் பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு பாஜக எம்பியும் மத்திய அமைச்சருமான ஸ்மிருதி இரானி கண்டனம் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ராகுல் போபியாவிலிருந்து ஸ்மிருதி இரானி வெளிவர வேண்டும் என்றார். தனது இந்திய ஒற்றுமை யாத்திரை முழுவதும் சக மனிதர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்டியவர் ராகுல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஊழலற்ற இந்தியா, குடும்ப ஆட்சியற்ற இந்தியா என்ற முழக்கங்கள் எழுப்பி பாஜக உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் நினைவு நாளையொட்டி எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கும் விதமாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பாக கையில் பதாகைகள் ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை இன்று வெளியிடப்படவிருக்கும் நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் மாற்றப்பட வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் நடைபெற்று வரும் நிலையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் உள்ளிட்ட நிதிக் கொள்கை முடிவுகள் குறித்து இன்று அறிவிக்கப்பட உள்ளது. தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்ததால் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள இலக்கை விட பணவீக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனவே நிதிக் கொள்கையில் இந்த முறை வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்ய வாய்ப்பில்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மலையோர கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து வளர்ப்பு மிருகங்களை வேட்டையாடி கொன்று வந்த புலியை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். சிட்டார் சிலோன் காலனி பகுதியில் கடந்த மாதம் முதல் வாரம் குடியிருப்பு பகுதியில் புகுந்து பசு, ஆடு உள்பட 11 வளர்ப்பு மிருகங்களை வேட்டையாடி கொன்றது இந்த புலி. இதனையடுத்து இந்த புலியை பிடிக்க பயிற்சி பெற்ற வனத்துறை தனிப்படையினரை வரவழைத்து மாவட்ட வனத்துறை தலைமை அதிகாரி இளையராஜா தலைமையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை 3 மணி அளவில் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து புலியை கூண்டுக்குள் அடைத்து பேச்சுப்பாறை 0 பாயிண்ட் வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று முதல்கட்ட பரிசோதனைகளை மருத்துவ குழு செய்த பிறகு வனத்துறையினர் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு சென்றனர். சென்னை மதுரவாயல் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நடந்த மணிப்பூர் கலவரம் தொடர்பான நாடகம் காண்போரை கண்கலங்க வைத்தது. பூர்வீக குடிகள் தினத்தை முன்னிட்டு மணிப்பூர் மக்கள் அமைதி பெற வேண்டி மதுரவாயில் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் பேராயர் ஸ்டீபன் ராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது நடந்த மணிப்பூர் மக்களின் பாரம்பரிய நடனம் பலரையும் கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து மணிப்பூர் பழங்குடியின மக்களுக்கு நடைபெற்ற கொடுமைகள் குறித்து கிறிஸ்தவ மக்கள் நாடகத்தை அரங்கேற்றினர்.
உலக சாதனை நிகழ்வாக நெல்லையில் உள்ள பள்ளியில் 2,00,000 விதைப்பந்துகள் உருவாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5,000 மாணவிகள் கலந்து கொண்டு தலா 10 விதைப்பந்துகளை உருவாக்கி சாதனை படைத்தனர். தயாரிக்கப்பட்ட விதைப்பந்துகளை ஜீவநதியான தாமிரபரணி கரையில் விதைத்து மரங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 14 தேதி தாமிரபரணி நதிக்கரையில் இந்த விதைப்பந்துகளை விதைக்க உள்ளனர். அதன் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் தேவாலா, நடுகாணி ஆகிய இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த டெட்டனேட்டர்கள் மற்றும் ஜெலட்டின் மருந்துகள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக முன்னாள் கவுன்சிலர் உட்பட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோயிலில் ஆடித்தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆடித்திருவிழாவையொட்டி நடந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் வலம் வந்த பெரிய மாரியம்மன் செல்லியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்தி கடன் செலுத்தி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஈரோடு அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணியர் கோயிலில் நடைபெற்ற முருகன் வள்ளி மற்றும் தெய்வானை வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குஞ்சை புளியம்பட்டி சுப்பிரமணியர் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு இரவு மின்னொளியில் முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்கள் புடைசூழ நான்கரத வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தனர். அப்போது பக்தர்கள் காவடி ஆட்டம் ஆடியும் வேல் ஏந்தியும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை முதல் நாளாக தெப்பத்திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முதல் நாளான நேற்று தெப்பம் 3 முறை சரவண பொய்கை குளத்தை சுற்றி வந்தது. அப்போது உன்னிகிருஷ்ணனின் பக்தி இன்னிசை கச்சேரி மற்றும் மெல்லிசை குழுவினரின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த தெப்பத்திருவிழாவில் பக்தர்கள் குளத்தின் 4 பக்க படிகளிலும் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவிழாவில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்பரப்பான கருப்பட்டி பகுதியில் கரை ஒதுங்கிய 30 திமிங்கலம் பாதுகாப்பாக ஆழ்கடலில் விடுவிக்கப்பட்டது. கரை ஒதுங்கிய திமிங்கலத்தை கண்ட மீனவர்கள் கருப்பட்டி வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். நிகழ்விடத்துக்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் இலங்கை கடற்படையினரின் உதவியோடு கரை ஒதுங்கிய திமிங்கலத்தை ஆழமான பகுதியில் விடுவித்தனர். இந்த திமிங்கலம் பிரேஸ் வேல் இனத்தைச் சேர்ந்தது என வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தின் கரன்யார் கிராம மக்கள் கடும் வெப்பத்தினாலும் நீரின்றியும் அவதியுற்று வருகின்றனர். காய்ந்து கிடக்கும் ஆற்றுப்படுகையில் சிறிய அளவிலான குழிகளை தோண்டி அதில் வரும் நீரை தங்கள் தேவைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நீர் சேறு கலந்து இருப்பதால் அதனை சுத்திகரித்து தங்கள் அன்றாட தேவைகளுக்கும் செடி கொடிகளை வளர்ப்பதற்கும் பயன்படுத்துவதாக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கடும் வெப்பம் நீடித்து வருவதாகவும் ஜூன் மாதத்தில் தங்கள் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் வற்றிவிட்டதாகவும் மக்கள் தெரிவித்தனர். கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி ஆகஸ்ட் 14 தேதி பள்ளிகளில் இனிப்பு பொங்கல் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணாக்கருக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3 தேதி இனிப்பு பொங்கல் வழங்கும் அரசாணையை கடந்த மே மாதம் தமிழக அரசு வெளியிட்டது. ஆனால் கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டதன் காரணமாக ஜூன் 3 தேதி இனிப்பு பொங்கல் வழங்க முடியாமல் போனது. இந்நிலையில் சமூக நலத்துறை ஆணையர் அமுதவல்லி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் 14 தேதி இனிப்பு பொங்கல் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ள அனைவருக்கும் செப்டம்பர் 15 தேதி முதல் மகளிருக்கு 1,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிகளில் மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை ஆய்வு மேற்கொண்ட பிறகு பொதுமக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பொன்முடி முகாமில் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சதுரகிரி மலையில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை என மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பேரையூர் அருகே அமைந்துள்ள சதுரகிரி மலை அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா வருகிற 16 தேதியன்று நடைபெறவுள்ளது.
கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். எனினும் அவர்கள் தங்கவும் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை கொண்டு வரவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்த காட்டு யானைகளால் தேயிலை பறிக்கும் பணி சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. சோலையாறு எஸ்டேட் பகுதியில் குட்டியுடன் 6 காட்டு யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்தன. தொழிலாளர்கள் யானைகளை பார்த்து ஓட்டம் பிடித்த நிலையில் வனத்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து யானைகளை விரட்டினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உலக பழங்குடியினர் தின விழாவில் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தபடி பழங்குடியினர் நடனமாடினர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கடம்பூரில் நடைபெறும் உலக பழங்குடியினர் தின விழாவில் ஊராளி பழங்குடியின மக்கள் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படி கடம்பூரில் நடைபெற்ற பழங்குடியினர் தின விழாவில் 500 மேற்பட்ட ஊராளி பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தங்களது பாரம்பரிய முறையிலான பாடல்களை மேடையில் பாடி அசத்தினர். தொடர்ந்து பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தபடி நடனமாடினர். வேதாரண்யம் அருகே இந்திய கடல் எல்லைக்குள் வந்த இலங்கை மீனவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டனர். இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் இருந்த எஞ்சின் பழுதாகியுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் திசை மாறி நாகையை அடுத்த 6 காட்டுத்துறை கடற்பகுதிக்குள் நுழைந்தனர். தகவல் அறிந்து சென்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்கள் மூவரையும் மீட்டு கடலோர காவல் குழுமம் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர்களை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலில் 5 பொன் சிலை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருதன் வாழ்வு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலின் உட்பிரகாரத்தில் இருந்த 1.5 அடி நீளமுள்ள காமாட்சி அம்மன் 5 பொன் சிலையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த கோயில் பூசாரி தர்மராஜ் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிலை திருட்டில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். அங்கு மேற்கொண்டு பொருட்களை வைக்க இடமில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக விளைபொருட்களை திறந்த வெளியில் வைக்க வேண்டிய சூழலால் அவை மழையில் நனையும் பள்ளி கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி தஞ்சை மன்னர் அரசு சரபோஜி கல்லூரி வாயில் முன்பு மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் உரிய நேரத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களால் செல்ல முடிவதில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தனர். கருப்பு கொடி காட்ட முயன்ற நபரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். திருச்சூழை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரியாபட்டியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரையில் ஈடுபட்ட போது அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிசா சாமிக்கண்ணு என்பவர் கருப்பு கொடி காட்ட முயன்றார். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அவரை காவல்துறையினர் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த சதுரகிரி மலைப்பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாணிப்பாறை ராம்நகர் பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் மலைப்பகுதிக்கு சென்று தேன் உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் இதற்கு வனத்துறையினர் கட்டுப்பாடு விதித்துள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி மலைவாழ் மக்கள் குடும்பத்துடன் மலைப்பகுதியில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்ற வேண்டும், கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் தளர்த்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரள எல்லையில் அமைந்துள்ள கோவை மாவட்டத்தில் ஏராளமான மலையாளிகள் வசிக்கின்றனர். வரும் 29ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் கோவையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக அடுத்த மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை முழு வேலை நாளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கணவரின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரும்பள்ளம் கிராமத்தில் கடந்த 30ஆம் தேதி நடந்த திருவிழாவின்போது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பத்மநாபனுக்கும் கணேசன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் நிகழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த பத்மநாபன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் பத்மநாபன் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கணேசன் உள்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற ஏலத்தில் 70 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி மூட்டைகள் ஏலம் போயின. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பருத்தி மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். அதன்படி RCH ரகம் பருத்தி குவிண்டாலுக்கு 7,269 ரூபாய் முதல் 7,666 ரூபாய் வரையில் விற்பனையானது. இதில் விவசாயிகள் கொண்டு வந்திருந்த 2,950 பருத்தி மூட்டைகள் 70 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த வாரத்தை விட குவிண்டாலுக்கு 600 ரூபாய் குறைவாக பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகேயுள்ள பிரசித்தி பெற்ற பிடாரியம்மன் கோயிலில் ஆடி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றன. கோயிலை சுற்றி வந்த தேரினை திரளான பொதுமக்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே அதிக கட்டணம் வசூலிப்பதாக அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கயத்தாறு அருகே உள்ள ராஜா புதுக்குடி கிராமம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 6 கிராம மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திருநெல்வேலி, கோவில்பட்டி ஆகிய ஊர்களுக்கு செல்ல இந்த பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ 2வது நாளாக வேகமாக பரவியது. கடையநல்லூர் வனச்சரகத்திற்குட்பட்ட கருப்பாநதி அணைப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தால் காய்ந்து கிடந்த இலை சருகுகளில் மளமளவென தீப்பற்றி எரிந்தது. இதனால் வனக்காப்பாளர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள், வனக்குழுவினர்கள் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காட்டு யானைகள் இந்த பகுதியில் சுற்றித் திரிவதால் வன ஊழியர்கள் வனத்துக்குள் சென்று காட்டுத்தீயை அணைப்பதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அரிய வகை மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மேலே இருந்த மின்கம்பியில் டிப்பர் மாட்டி இழுத்துச் சென்றதால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 15 மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் நடமாடும் உணவு பகுப்பாய்வு கூட வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களில் கலப்படத்தை கண்டறியும் முறையை அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த வாகனம் மூலம் உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவு கலப்படமின்றி தயாரிக்கப்படுகின்றனவா, கடைகளில் விற்கப்படும் தின்பண்டங்களின் தரம் ஆகியவை குறித்து நேரில் கண்டறியப்படும் என்றும், பொதுமக்கள் உணவுப் பொருட்களில் தங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டு சோதித்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே கள்ள ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட SP உத்தரவின் பேரில் காவலர்கள் மேற்கொண்ட சோதனையில்
மணல்மேல்குடி பகுதியில் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்ட கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த அசேன் ஹிமாயும் ஆகிய இருவரை கைது செய்தனர். வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த நூர் முகமது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் ஆகிய இருவரை மணல்மேல்குடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்ததோடு அவர்களிடமிருந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் சேதமடைந்துள்ள நூலகத்தை புதுப்பித்து தர வாசகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மீனவர்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்த பகுதியில் நூலக ஒரு சில பேர் வந்து அலமாரி இந்த மாதிரி பெஞ்சு மேஜர் டெஸ்க் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் கொடுத்துருக்காங்களே தவிர வேற அரசு மூலமாக வந்து அதை செப்பனிடுறதுக்கான வழிமுறைகள் இதுவரை செய்யலை, ஒன்றுமே செய்யலை. மேலே வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி கசிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லும்போது இதே சமூக ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் தான் சேர்ந்து மேலே வந்து சிமெண்ட் வச்சு பூசினாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே 4 ஆண்டுகளாக மாற்று மதத்தவரின் தலையீட்டால் தடைப்பட்டிருந்த கோவில் திருவிழா காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நடைபெற்றது. முகில்தகம் கிராமத்தில் உள்ள 7,000 உடைய அய்யனார் கோயில் மற்றும் காளி கோயில் திருவிழாவுக்கு மாற்று மதத்தினரின் தலையீட்டால் தாசில்தார் தடை பிறப்பித்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடையை நீக்கிய நிலையில் கிடாவெட்டி உற்சாகமாக ஊர் மக்கள் திருவிழாவை நடத்தினர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு ஏல அங்காடிக்கு பட்டுக்கூடுகள் வரத்து சரிந்துள்ளது. தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் நடைபெற்ற ஏலத்தில் 14 விவசாயிகள் கொண்டு வந்த 922 கிலோ வெண் பட்டுக்கூடுகள் ஏலம் விடப்பட்டன. இதில் குறைந்தபட்சம் 258 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 616 ரூபாய்க்கும் ஏலம் போனது. தற்போது நடைபெற்ற ஏலத்தில் பட்டின் வரத்து சரிந்தாலும் அதன் விலை அதிகரித்து வெண்பட்டுக்கூடுகள் 4,43,000 ரூபாய்க்கு விற்பனையானது. திண்டுக்கல்லில் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டி விவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அரை நூற்றாண்டாக சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் வலம் வருகிறார். சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினியா விஜயா என்ற மோதல் ரசிகர்களிடையே விவாதம் அதிகரித்துள்ளது. ஜெயிலர் படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரில் இவரை தொட நினைக்கிறது நடக்காது, தொட்டவன் எல்லாம் தோற்றதே இங்கு வரலாறு என்ற வாசகம் இடம்பெற்றது. மறுபுறம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் ஆணவம் இருந்ததில்லை, ஒருபோதும் இவருக்கு அவ்வளோ பயம் இருக்கு, இவர் மேல பலருக்கு என்ற வாசகம் அச்சிடப்பட்டுள்ளது. தருமபுரி அருகே பாலக்கோட்டில் தக்காளி விலை கிலோவுக்கு 40 ரூபாயாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தக்காளி விலை 200 ரூபாய் வரை உயர்ந்து அதிக லாபம் கிடைத்ததால் விவசாயிகள் அதை அதிக அளவில் பயிரிட்டனர். இதையடுத்து அதன் விளைச்சல் பெருகி விலையும் குறைந்துள்ளது. தக்காளி விலை உயர்ந்தால் பொதுமக்களுக்கு உதவுவது போல் அதன் விலை குறைந்தால் தங்களுக்கும் உதவ வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோவிலுக்குள் நுழைந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்ற நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். புவவேஸ்வரி பேட்டையில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மைக்செட் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றார். இதன் சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். சிசிடிவி காட்சியில் இருந்த நபர் அதே பகுதியில் உலா வந்ததைக் கண்டு பொதுமக்கள் அவரை பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடியில் தனியார் ஏற்றுமதி குடோனிலிருந்து 3,00,000 ரூபாய் மதிப்பிலான முந்திரி பருப்பு மூட்டைகளை திருடிச் சென்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 7-ஆம் தேதி இரவு சரக்கு வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் குடோனின் பாதுகாவலரை கத்தியை காட்டி மிரட்டி உள்ளே நுழைந்தனர். அங்கிருந்து 40 முந்திரி பருப்பு மூட்டைகளை அவர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரித்து வந்த காவல்துறையினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கதண்டு கடித்து கூலி தொழிலாளி உயிரிழந்தார். மூத்தாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் 100 நாள் வேலையில் இருந்தபோது கதண்டு கடித்துள்ளது. வலிதாங்க முடியாமல் தவித்த அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருந்தவர்கள் அழைத்துச் சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அத்திவெட்டி பகுதியில் கடந்த வாரம் கதண்டு கடித்து தாய் உயிரிழந்த நிலையில் மகன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
கள்ளக்குறிச்சி அருகே வங்கி அருகே நின்றிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்தை ஒருவர் திருடும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. வெங்கடேசன் என்பவர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கியில் பணம் எடுப்பதற்காக சென்றுவிட்டு திரும்பிய போது வண்டி சீட்டுக்கடியில் வைத்திருந்த 36,000 ரூபாய் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். புகாரின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த காவலர் அங்கிருந்த கேமரா காட்சிகளை சோதித்த போது அடையாளம் தெரியாத இருவர் சீட்டை உடைத்து பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. உலக பழங்குடியினர் தின விழா நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் புறக்கணித்ததை கண்டித்து 1,000-க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் 1,000-க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் யாரும் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பழங்குடியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இடுகாடு இல்லாமல் இறந்தவரின் உடலை புதைக்க வழியின்றி உறவினர்கள் தவித்து வருகின்றனர். ஆவடி அருகே கொள்ளுமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்பவர் உயிரிழந்து விட்டதால் அவரை அடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் பதாகையில் உள்ள இஸ்லாமியர் இடுகாட்டில் இடம் கேட்டனர். ஆனால் அங்கு இடமில்லை என கூறியதால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தோடு உடலை கொண்டு வந்து வெள்ளனூர் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு ஆவடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் ஒரு வாரத்தில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என கூறியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். நல்லது பண்ணா முஸ்லீமா இருக்கட்டும், இந்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கிறிஸ்டனா இருக்கட்டும், எல்லா மதம் சம்மதம் சொல்லித்தானே வாக்கு வாங்குறீங்க. அப்புறம் ஏன் அவங்களை பிரிச்சு பேசுறீங்க? மற்றவங்களை ஏன் பிரிச்சு பேசுறீங்க? அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கணுமா இல்லையா? ஒதுக்கணுமா இல்லையா? அதை ஒதுக்கி கொடுத்தா அவங்க ஏன் போராட்டம் பண்ண போறாங்க? அவங்க ஏன் போராட்டம் பண்ண போறாங்க? அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா இதுவாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க நல்ல மாதிரியா அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டா அவங்க விட போயிருவாங்க. ரிசர்வ் வங்கி விதிகளை மீறி 2,000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கனரா வங்கியின் மேலாளரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த 2019 ஆண்டில் 11,05,00,000 ரூபாய் மதிப்பிலான 200 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் 500 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் 200 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்பட்டது தெரியவந்தது. விதிமுறை மீறலுக்கு துணை போனதாக வங்கி அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி கனரா வங்கியின் அப்போதைய மூத்த மேலாளர் தயாநிதி மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆவணங்களில் முறைகேடு செய்து வங்கியின் பணப்பெட்டகத்திலிருந்து நேரடியாக பணத்தை மாற்றியது ரிசர்வ் வங்கி விதிகளை மீறியது மட்டுமின்றி வங்கி பாதுகாப்பு மீறிய செயல் என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது. தென்னிந்திய நதிநீர் இணைப்பை வலியுறுத்தி விவசாயிகள் திருச்சியில் 4 வாரங்கள் தொடர் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தாக்கல் செய்த மனுவில் 4 வாரம் போராட்டம் நடத்த அனுமதி கோரிய நிலையில் திருச்சி காவல்துறையினர் நிபந்தனைகளுடன் 15 நாட்கள் மட்டுமே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்ததாக கூறியிருந்தார். எந்த நிபந்தனையும் இன்றி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் 4 வாரங்கள் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும், போராட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மோசடி வழக்கில் கைதாகி பிணையில் வெளிவந்த இருவரை வழிமறித்த 8 பேர் அவர்களை சரமாரியாக தாக்கினர். ஓசூரைச் சேர்ந்த அருண்குமார், சங்கர் ஆகியோர் கிரிப்டோ கரன்சி மூலம் 37 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்தனர். அவர்களை பின்தொடர்ந்த பாதிக்கப்பட்ட சிலர் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். தாக்குதல் குறித்து தீவட்டிப்பட்டி காவலர் விசாரித்து வருகின்றனர். உள்ள தபால் நிலையங்கள் மற்றும் வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வடகொரியாவில் போருக்கு ஆயத்தமாகும்படி அதிகாரிகளுக்கு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கடும் எதிர்ப்புகளையும் மீறி வடகொரியா நடத்தி வரும் ஏவுகணை சோதனைகள் சர்வதேச நாடுகளை அதிருப்தியடைய வைத்துள்ளது. இந்நிலையில் ராணுவ அதிகாரிகளோடு அதிபர் கிம் ஜாங் உன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த கூட்டத்தில் மூத்த ராணுவ ஜெனரலை பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டாா்.